சஹீஹைன்ல பதிவான ஒரு ஹதீஸ்ல கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்திற்கு செல்லுகின்ற 70,000 பேர் என்று வரும்போது அதிலே அல்லதீன லா யஸ்தர்கூன், அவர்கள் ஓதி பார்க்கும்படி பிறரிடம் கேட்க மாட்டார்கள் என்று வந்திருக்கிறது. இந்த கருத்திற்கு இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஃபத்வாக்களிலே ஒரு அழகான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள். அதாவது ஓதி பார்ப்பதும் ஓதி பார்க்க சொல்வதும் மார்க்கத்தினுடைய அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் என்பதிலே சந்தேகமில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு ஓதிவிட்டிருக்கிறார்கள், தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு ஓதிவிட்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு ஓதிவிட்டிருக்கிறார்கள். இப்படி பல அறிவிப்புகள் இருக்கின்ற காரணத்தால் ஓதி பார்ப்பதும் ஓதி பார்க்க சொல்வதும் இது மார்க்கத்திற்கு முரணான ஒரு செயல் என்று யாரும் விளங்கி கொள்ள வேண்டாம். இந்த ஹதீஸிலே லா யஸ்தர்கூன் என்று வந்திருக்கின்றதே, அவர்கள் பிறரிடத்திலே ஓதி பார்க்க சொல்லும்படி கேட்க மாட்டார்கள் என்று வந்திருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், இவரால் தான் எனக்கு ஷிஃபா கிடைக்கும், இவர் ஓதி பார்த்தால்தான் எனக்கு உடல் சுகமடையும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் ஓதி பார்க்க சொல்ல மாட்டார்கள். நம்பிக்கை யார் மீது இருக்கும்? அல்லாஹுவின் மீது இருக்கும், படைத்தவனின் மீது இருக்கும். அல்லாஹுதான் ஷிஃபாவை கொடுப்பான் என்ற அந்த தவக்குல் அவர்களுக்கு இருக்கும். எப்படி அவர்கள் ஓதி பார்க்க கேட்க மாட்டார்கள்? ஓதி பார்க்கின்றவர்களின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் ஓதி பார்க்க செல்ல மாட்டார்கள். எப்படி? முஸ்லிம் அல்லாதவர்களோ அல்லது ஷிர்கில் உள்ளவர்களோ செய்வதை போன்று. அவர்கள் எப்படி நம்பிக்கை கொள்வார்கள் என்றால், யார் அவர்களுக்கு ஓதி பார்க்கின்றார்களோ அவர்களின் மீது நம்பிக்கை வைத்து விடுவார்கள். இவர்தான் என்னை சுகப்படுத்தினார் என்று. புரியுதுங்களா? இவரால் தான் எனக்கு சுகம் கிடைத்தது, இவர்தான் என்னுடைய நோயை போக்கினார். எப்படி மருத்துவர்களிடத்திலே செல்லும் பொழுது பலவீனமான மக்கள், ஈமானை படிக்காத மக்கள் என்ன சொல்வார்கள்? அந்த டாக்டர் என்ன குணப்படுத்தினாரு, அந்த டாக்டருடைய வைத்தியம்தான் என்னை குணப்படுத்தியது, நான் அவரிடத்தில் போகவில்லை என்றால் நான் செத்திருப்பேன், அல்லது எனக்கு இந்த நோய் அதிகமாகி ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும் என்று பொதுவாக மருத்துவர்களை பற்றி பேசப்படுகிறது அல்லவா, அதுவும் ஈமானுக்கு முரணான வார்த்தை, தவறான வார்த்தை, ஷிர்கான வார்த்தை தான். ஆனால் ஒரு மருத்துவரிடத்திலே சென்று நம்பிக்கை பாழாகுவதை விட, கவனிங்க ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஒரு நோய்க்கு மருந்து பார்க்கும் பொழுது சீக்கிரமா அந்த ஈமான் கெட்டு விடாது. ஆனா பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மருத்துவர் ஒரு மருந்தை கொடுத்தாரு, சாப்பிட்ட, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் குணமானுச்சு என்பதாக நம்புவார்கள். ஏனென்றால் அங்கே மருத்துவத்திலே வெளிரங்கமான விஷயங்கள் தான் கையாளப்படுகின்றன. அவர் உடம்பை செக் செய்து பார்ப்பார், கவனித்து பார்ப்பார், பரிசோதித்து பார்ப்பார், ஸ்கேன் செய்து பார்ப்பார், பிறகு மருந்துகளை கொடுப்பார், அந்த மருந்துகளை சாப்பிட்றோம். இப்படியெல்லாம் நிறைய வசீலாக்கள் இருக்கும் பொழுது அங்கே அல்லாஹ் அல்லாமல் அந்த மருத்துவரின் மீது நம்பிக்கை செல்வது குறைவு. ஆனால் ஓதி பார்க்கும் பொழுது ஒருத்தர் நமக்கு முன்னாடி உட்கார்ந்து குர்ஆனுடைய வசனங்களை ஓதுறாரு, திக்ருகளை ஓதுறாரு, இப்படி ஓதி பார்க்கும் பொழுது பலவீனமானவர்கள் அந்த ஓதி பார்ப்பவரின் மீது அவருடைய நம்பிக்கைகள் செல்வது மிக இலகுவாக ஆகிவிடலாம். புரியுதுங்களா? அங்கே இருக்கிற ஆபத்தை விட இங்கே ஆபத்துகள் அதிகமாகலாம். அப்போ இதனால தான் காஃபிர்களும் அதே போல் ஈமான் இஸ்லாமில் பலவீனமானவர்களும் யார் தங்களுக்கு ஓதி பார்க்குறாங்களோ அவர்களுக்கு முழுமையாக தங்களை பணிய வைத்து விடுகிறார்கள். இப்போ மந்திரவாதிகளையோ சூனியக்காரர்களையோ காஃபிர்கள் என்ன செய்கிறார்கள்? வணங்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். அதை ஒரு முஸ்லீம் செய்ய மாட்டான். அந்த மாதிரி நம்பிக்கை ஒரு முஸ்லீமுக்கு வந்துவிடக்கூடாது. முஸ்லீம்கள் அப்படி ருக்கியா தேட மாட்டார்கள். புரியுதுங்களா? இது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர் சாரி இப்னு அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய ஒரு அழகான கருத்து. இதே ஹதீஸுக்கு ஷேக் உசைமீன் அவர்கள் கருத்து சொல்லும் பொழுது அவர்களுடைய கருத்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. எப்படி என்றால், யாருடைய உள்ளத்திலே
அல்லாஹ்வுடைய வசனங்களின் மீதும் அல்லாஹ்வுடைய தாத்தின் மீதும் நம்பிக்கை பலவீனப்பட்டு ஓதி பார்ப்பவரின் மீது நம்பிக்கை சார்ந்து விடும், அவர் மீது தனக்கு ஒரு பெரிய மரியாதை ஏற்பட்டு விடும் என்று பலவீனம் இருக்கிறதோ, அவரால் தனக்கு கிடைக்கும் என்று ஒரு பலவீனம் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட பலவீனம் ஏற்படாமல் இருப்பதற்கு அவர்கள் ஓதி பார்க்காமல் இருப்பதே சிறந்தது. அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஓதி பார்த்து கொண்டு தொழுகை இபாதத்துகளை கொண்டு ஷிஃபா தேடிக்கொள்வதே அவர்களுக்கு சிறந்தது என்ற கருத்தை இந்த ஹதீஸிலிருந்து விளங்கலாம் என்று ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள். ஆக இது விஷயத்தில் நாம் பேண வேண்டியது நம்முடைய கல்பை. அல்லாஹ்வின் மீது உள்ள தவக்குலில் இருந்து நம்மை தூரமாக்கிவிடும், அப்புறப்படுத்திவிடும் என்று இருந்தால் நாம் நமக்கு நாமே ருக்கியா செய்து கொள்ளலாம். ருக்கியா செய்து கொள்வது சிறந்தது. ஒருவர் அவரே தேடி வந்து நான் உங்களுக்கு ருக்கியா செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது நாம் அவரிடத்திலிருந்து ருக்கியாவை பெற்றுக்கொள்ளலாமா என்றால் பெற்றுக்கலாம், அது தவறு கிடையாது. நாம சென்று எனக்கு நீங்கள் ருக்கியா செய்யுங்கள், நீங்கள் ருக்கியா செய்தால் எனக்கு கண்டிப்பாக ஷிஃபா கிடைக்கும் என்று அவர் மீது நம்பிக்கை வைப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும்.